வணக்கம். இன்னைக்கு ஒரு மோட்டார் சர்வீஸ்க்கு வந்திருக்கு திண்டிவனத்திலிருந்து. இது அவங்களே ஆன்லைனில் வாங்கி போட்டிருக்காங்க. 900 வாட் பிஎல்இசி மோட்டார் அலுமினியம் பாடி மோட்டார் கம்ப்ளைண்ட்னு சொல்லி அனுப்பிட்டிருந்தாங்க. போர்டு வந்து வித்தியாசமாக இருக்குது, ஓப்பன் டைப் போர்டு. என்ன கம்ப்ளைண்ட்ன்றது நம்ம பிரித்து பார்த்துட்டு மோட்டார் ரொட்டேட் ஆகுதுன்றது செக் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்ட்ன்றது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோட்டாரில் போர்டு தான் கம்ப்ளைண்ட் இருந்தது, புது போர்டு மாற்றியாச்சு. அதில் மோட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்டிங் விட்டுட்டு டெலிவரி கொடுக்க போகிறோம். சிம்பிளாக ஒர்க் முடிஞ்சது. சீல் எது பேரிங் ஏதாச்சும் அடி வாங்கியிருந்தால் கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருக்கும், செலவு அதிகமாகும். போர்டு மட்டும் தான் போயிருக்கு, போர்டு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. டெஸ்டிங் விட்டுட்டு தண்ணி எப்படி சொல்லிட்டு பார்ப்போம். ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 11 மணி டைம். இப்போது 2 இன்ச் டெலிவரி டெஸ்டிங்காக போட்டிருக்கோம். தண்டிவனம் கஸ்டமருக்கு கொரியர் பண்ணிடுவோம். இன்றைக்கி ஒரு 3 to 4 hours ரன் பண்ணிவிட்டு நம்ம ஷாப்போட டெமோ பேனல், 3 பேனல் டேமேஜ் பேனலில் தான் ஓடிட்டுருக்கு. நல்லா ரன் ஆகிடுச்சு அப்படின்னா கொரியர் பண்ணிவிட்டு வேண்டியதுதான். போர்டு ப்ளஸ் C5 கனெக்டர் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 3500 ரூபா பில்லு. இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி வாட்டர் ப்ரூஃப் போர்டு போட்டிருக்கோம். நார்மல் போர்டு எடுத்துங்க அப்படின்னா 2 200 2 800 இருக்குது. இது ஹெவியாக இருக்குது, 3 300, லேபர் 200 ரூபா, மொத்தம் 3500 ரூபா சார்ஜஸ் இருக்குது. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.